சரண் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கிட்டுருக்கான். இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவனை எழுப்பிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அவன் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவனை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியராகவே எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுப்ப வந்திருக்கேன் அவனோட ரூம்புக்கு. சரண் குட்டி, சரண் ஏம்மா எழுப்புறீங்க? எனக்கு ஆன்லைன் கிளாஸ் லீவு தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். சரி ஓகே, ஏஞ்சிடுறேன். வீடியோவா? சூப்பர், நான் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ கைஸ், நான் பார்த்தினா ஏஞ்சிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ டிஃபன் சாப்பிட போகிறேன். தோசை அண்ட் பொடி எனக்கு பிடிச்சது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆகுது. இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறம் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் க்ளீன் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சுனா இப்போ என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ கிரான்பெரி ஜூஸ் குடிக்க போகிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது குடிக்கணும். சும்மா தான் டெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இருக்கிற கிரான்பெரி முன்னாடி ஒரு இடத்துல நான் குடிச்சிருக்கேன். சரி, நம்மளும் வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கேமரா வாங்கி வச்சிடுறேன். காட்ட 30 ml. ஐயோ, சிங்கிள் ஹேண்ட்ல வச்சுட்டு வைக்க முடியே. ஒன் செகண்ட் இங்கிலீஷ், நான் கேமராவை சென்னையில் இருக்க நச்சுன்னா மோர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஏன் ரொம்ப எக்ஸ்ப்ளோஷர் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ ஓகே இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, வச்சுட்டு சைக்கிள் எப்போ க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 போல் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன் பண்ணால் இப்போ க்ளீன் பண்ணேன்னா நான் சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுவேன், அப்புறம் ஃபுல்லாகவுமே அழுக்காயிடும். அதனால தான் பாருங்கள் அண்ட் இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு அப்லோடும் பண்ணணும். ஃப்ரைடே ஒன்று இருக்குது, சாட்டர்டே ஒன்று இருக்குது, சண்டே இருக்கான்னு தெரில. ஸோ பார்க்கணும். நான் இப்போ போய் என் ரூம்குள்ளே வந்து இது என்னாச்சுன்னு தெரில, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற போஸ்ட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ எப்போ எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயுத பூஜை அன்னைக்கு தேர்ஸ்டே எடுத்துக்கிட்டுருக்கேன் ஷார்ப்பாக. ஆனால் இப்போ எந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல ஒரு வீடியோ இருக்கா, ஐகாட் இடத்துல. அது என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா யூடியூப் சீரீஸோட எபிசோட் 15 அப்லோட் பண்ண வேண்டும். 15 or 16 நினைக்கிறேன், தெரில கைஸ். நிறையா அப்லோட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவும் இருக்குது, அதுவும் நம்ம ஃப்ரைடே போடணும்.
அதுக்கடுத்து வீடியோ சண்டே போடணும், அதுக்கடுத்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு சண்டே போடணும். மண்டே தெரிஞ்சு வீடியோ இருக்காது. பார்க்கலாம் கைஸ். ஓகே, லாக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டே தான் பார்ப்பீங்க. நான் பார்த்தினா அதுக்கு டிஷர்ட்டை மாற்றிட்டு உட்காந்து வீடியோ எடுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு டிஷர்ட் மாற்றிட்டு வரேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஆல் செட், ட்ரெஸ் மாற்றாச்சு. நான் உட்காந்து நான் இப்போ வ்ளாக் எடுக்க போகிறேன். சி வ்ளாகுன்னு பாரு சொல்கிறேன் பாருங்க, வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மைக் செட் பண்ணணும். நான் இந்த இடத்துல தான் உட்காந்து வ்ளாக் எடுக்க போகிறேன், இந்த பொசிஷனில். கைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் செட். நான் பார்த்துன்னா இப்போ வீடியோவுக்கு ரெடி. மைக்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டாச்சு. இப்போ நான் கேமராவை ஒரு ஆங்கிளில் வைக்கணும். அதுதான் இருக்கிறதுலையே கொஞ்சம் டஃப்பான விஷயம். நான் போய் இந்த ஹெட்ஃபோன்ஸை வச்சுட்டு வரேன். ஸோ ஓகே, வீடியோ பார்த்தினா எடுத்து முடித்தாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:18 ஆகுது. ஸோ இப்போ டைம் 11:18 ஆக பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்து முடித்தாச்சு. இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ப்ளாக் எடுக்கிறேன். இப்போ எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். ஏன் இப்படி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது? ஸோ நான் இப்போ எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உட்காந்து எடிட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம இந்த மாதிரியும் உட்காந்து வீடியோ எடுக்கலாமான்னு கீழே சொல்லுங்கள். இந்த பேக்ரவுண்ட் ஓகேவா தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி ரெண்டு லைட் ஏதோ ரெண்டு லைட் ஏதோ எக்ஸ் மார்க் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு நல்லா இருக்காது. அந்த லைட்னிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. இன்றைக்கி லீவ், முன்னாடியத்தோ லீவ், அதுக்கு முன்னாடியத்தோ லீவு, மண்டே லீவ், டியூஸ்டே லீவு. ஸ்டே டியூன் கைஸ். கொஞ்சம் உங்களுக்கு இருட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட காரை பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஜெகன் சின்னான ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண போகிறோம். அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது முன்னாடி வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம லெமன் ஏற்றி அது மட்டும் பண்ணோம். நான் இப்போ எல்லாத்தையும் வேக வேகமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ பண்ண வேண்டாம். டைம் லேப்ஸ் எல்லாம் க்ளீனிங் சான்ஸ் பாருங்கள்.
கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பின் போயிட்டு வந்துடலாம். ஸ்பின்னா ரொம்ப தூரம் இல்லை, ஸ்பின்னா ரொம்ப தூரம் இல்லை, இங்கே தான் அங்கே பார்த்தீங்கன்னா கார் வாஷ் ஆகிட்டுருக்கு. என்னோடய சைக்கிளை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, நான் இப்போ ஹீட்ரூம் போட்டாச்சு, நான் போய் குளிச்சுட்டு போய் லெமன் ஏற்றி பாத்தோன்னா வேலை முடிஞ்சு இன்னும் சைக்கிள் க்ளீன் க்ளீனாக இருக்குது. ஸோ ஸ்டே இன் கைஸ். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயுத பூஜை. எல்லோரும் பார்த்தா அவங்களோட பைக் அண்ட் கார்ஸ் அவங்களோட வெஹிக்கல்ஸை பார்த்தா க்ளீன் பண்ணி இப்போ லெமன் ஏற்ற போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், எல்லா வண்டிக்கும் கீஸ்லாம் அரெக்ட் பண்ணிட்டு லெமன் ஏற்றிட்டு இருக்கோம். ரொம்ப இருட்டாக இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இல்லை, நானே டார்ச்சை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சிட்டு இருக்காங்க, தெரியுதா? ஸோ பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட போகிறோம், லெமன்லாம் ஏற்றி கார் ஸ்டார்ட் பண்ணது நான், கிளச்சு பிடிச்சி. ஸோ சாமி கும்பிட ஷார்ட்ஸ் பாரு. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பல கண்ணை ப்ரெஸ் பண்ணால் நான் போகிற வீடியோஸ் டெக் வீடியோ ரோஸ் பிளாக்ஸ்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ டடா பை, சீ யூ, பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.